அனைவருக்கும் வணக்கம். கனா டிவி ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டர் ரிலீஸு, அப்புறம் வந்து டீசர் ரிலீஸு, ட்ரைலர் ரிலீஸுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த அண்ணாத்த படத்தை பற்றிய என்னுடைய கருத்து தான் பார்க்க போகிறோம். அடிச்சு பிடிச்சி ஃபஸ்ட்டு படம் பார்த்துலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் டிக்கெட் கிடைக்கல நம்ம ஏரியாவில். அடுத்து செகண்ட் ஷோ ட்ரை பண்ணி செகண்ட் ஷோ தான் படம் என்னால் பார்க்க முடிஞ்சது. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் புரட்டிப்பப்போ சொல்லிட்டு சில ரிவ்யூஸ்லாம் வந்து உடனே ஃபஸ்ட் ஷோ வந்து ரசிகர் ஷோலாம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. மூணாந்தேதி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலும், நாலாந்தேதி பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உலகம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பர். படத்தை பற்றியே பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த கருத்துலாம் இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம கனா டிவி ஃபேமிலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் கூட போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ரொம்ப சூப்பர். நான் இந்த ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேர் ரிவ்யூ வந்து லைட்டாக பார்த்தேன். பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு படமா, ஏன் பணம் வச்சு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, சன் பிக்சர்ஸும் சரி, டேரக்டரையும் சரி, நடிச்சிருந்த ரஜினி சாரையும் சரி, கூட இருந்த நடிகர்களையும் சரி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு படமா, அதெல்லாம் ஒரு கதையா அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் நம்ம படம் வந்து தெரியாமல் பார்க்க வந்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து அந்த ஷோ பார்க்க போனேன். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங்கோடு பார்த்தீங்கன்னா படம் ஓப்பன் ஆகுது. நினச்ச மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல்ல படம் பார்க்க போகிறவங்க ரஜினி சார் அந்த படத்தில் என்ன ஏஜில் நடிச்சிருக்காரு அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, அவருடைய உண்மையான ஏஜ் குரூப்பை மனசில் இல்லாமல், இவருக்கு இந்த ஃபைட் தேவையா, இவருக்கு இந்த ஹீரோயினி தேவையா, இவருக்கு இந்த சாங் தேவையா அப்படின்றத மனசில் இல்லாமல், அவர் நடிகர் அந்த படத்தில் என்ன கதாபாத்திரம் வச்சுருக்காரோ, அந்த பாத்திரத்துக்கு என்ன வயதோ, அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு படம் பார்த்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இது வந்து ரஜினி சாருக்காக நான் வந்து அவருக்காக வந்து உருட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ரஜினி சார் அப்படின்ற மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கதை வந்து ரொம்ப நல்லா அருமையாக தான் இருந்தது. திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா சிவா வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் ரெகுலராக வந்து இது மாதிரி குடும்பப்பாங்கன படம்லாம் பண்ணுறதுல வல்லவர், நிறைய படங்களை பண்ணி ஜெயிச்சும் இருக்கார். அதே கதையே அதே விஷயத்தை வந்து இதில் வச்சிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரஜினி சூப்பர் ஸ்டாரும் நயன்தாரா மேடமும், அதுவும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ், அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா வந்து சூரி, மீனா, குஷ்பு, இது மாதிரியான நடிகர் பட்டங்கள் நிறைய பேரை உள்ளே வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு சீரியல் மாதிரி இருக்குது, ஒரு 4 சீரியல் ஒன்றா பார்த்த மாதிரி இருக்குது, நிறைய படங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த படத்தை மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய கதை, இது வந்து சிவாஜி டயலாக்ல இருக்க வேண்டிய ஒரு கதை, ஒரு பாசமில் இருக்க மாதிரியான ஒரு கதை அப்படிலாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து எப்படி உருட்டி உருட்டி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட்லேயோ இல்லை வந்து கோலிவுட்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நடந்து தான் இருக்க போகுது. சைனீஸ் படத்தையோ இல்லை வந்து வேறு ஏன்னா கொரியன் படத்தையோ எடுத்து நம்ம இங்கே எடுக்க முடியாது. இங்கே இருக்கிற கலாச்சாரம், இங்கே இருக்கிற தமிழ் பண்டிகை, இன்றைக்கி இந்த தீபாவளி நாளில் எது மாதிரியான கதையை கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்க, எது மாதிரியான கதை இப்போ மக்களுக்கு பிடிக்கும்ன்றது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும், இது மாதிரியான ஒரு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய இது மாதிரி குதூகலமான விழாக்களில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு குடும்ப பாங்கான திரைப்படம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து சிவா இது மாதிரி படம் கொடுத்துருக்காரு. சில பேர்லாம் வந்து இந்த படத்துக்கெல்லாம் ஒரு படமா, இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸையோட சில பேர்லாம் கேள்விலாம் கேட்டிருக்காங்க. ஒரு படம் தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு படத்தை ஒரு பெரிய நிறுவனம் தயாரிக்குது, ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு, ஒரு பெரிய பேக்ரவுண்டில் பெரிய கேஸ்டில் அந்த படம் இருக்க போது அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட அப்பா யோசிக்காமல் இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை பற்றிலாம் கூட பேசியிருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் ஒரு மியூசிக்கா, இவருக்கு இந்த மியூசிக் தேவையா அப்படின்லாம் கூட பேசியிருக்காங்க. தயவுசெய்து படத்தை பார்க்குறவங்க குறிப்பாக வந்து எந்த படத்தை பார்த்தாலும் அந்த படத்தினுடைய ஏஜ் குரூப்பில் கதை அம்சம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டு படம் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். அந்த வகையில் வந்து அண்ணாத்த பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வீரத்தை சொல்லியிருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா பாசம், அதுக்கடுத்து வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்து வரும்போதும் பார்த்தீங்கன்னா படத்தில் இறுதியில் வரும்போதும் வந்து அதே மாதிரியான பாசப்பிணைப்போடு தான் படம் முடியுது. என்னதான் இருந்தாலும் உண்மை அப்படின்றது வேறு, நியாயம் அப்படின்றது வேறு. உண்மை ஜெயிக்குதோ இல்லையோ நியாயம் ஜெயிக்கும் அப்படின்றத படத்தில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து முடியும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு யதார்த்தமான விஷயம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யதார்த்தமான விஷயத்தை நம்பி ஒரு உறவு இருக்குது அப்படின்னாக்கா அந்த உறவு கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ரஜினி ரசிகர்களாக எந்த ஒரு பிரம்மாண்டமும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரஜினி சார் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ரஜினி ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரஜினி ரசிகராக இல்லாமல் நீங்கள் வேறு வெளியிருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால்
குடும்பங்களும் குழந்தைகளும் பெண்களும் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு படம் தான் இந்த அண்ணாத்தை படம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு கதை அம்சம், குடும்பத்தோடு பார்க்கலாம். எந்த ஒரு தப்பான மீனிங்கோ இதில் கிடையாது, டபுள் மீனிங் வசனங்கள் கிடையாது, தப்பான காட்சிகள் கிடையாது, கவர்ச்சி பாடல்கள் கிடையாது, குத்தாட்டங்கள் கிடையாது. அருமையான கிராமியம் மனம் மீசும் ரொம்ப சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எவ்வளோ விறுவிறுப்பாக போதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே போயிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிறத கருத்துலாம் விட்டுடுங்க, நான் சொல்கிற கருத்து கூட வந்து மனசில் வச்சுக்காதீங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் போய் படம் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா சொல்லிட்டு கே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருளரசன். நன்றி, வணக்கம். இது கனா டிவி, உங்களுக்காக எங்களின் கனவு. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.